ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, நம்ம ஆரிஜின் ஆஃப் லைஃப், நம்ம வந்து எப்படி உருவானோம், நம்ம வந்துட்டு எப்படி இங்கே வந்தோம், அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி வந்து அதற்கு முன்னாடி வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த கார்பன்லாம் வந்துச்சு, அதுதான் வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு எந்த உயிரினங்கள், அதாவது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பிளான்ட்ஸ், இல்லைனா வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ், எல்லாம் வந்துட்டு ஃபைனலாக வந்து கார்பனாக தான் கன்வெர்ட். இப்போ வந்து எதை எரிச்சாலுமே வந்துட்டு ஃபைனலாக வந்து கார்பனாக தான் வந்து கன்வெர்ட். நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த கார்பன் ஆட்டம்ஸ் மூலியமாக தான் இந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த கார்பன் எங்கேருந்து வந்துச்சு எல்லாத்தையும் தெரிய போது, நிறையா பிளானட், நிறையா ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு டோட்டலாக வந்துட்டு வெடிச்சிடும். பட் அது எங்கே போகுது, அது எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த யூனிவர்ஸில் தான் வந்துருக்குது, வேறு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ நம்ம யூனிவர்ஸ்லேயே இருக்கிற டோட்டல் யூனிவர்ஸில் இருக்கிற 10% இந்த ஸ்டார்ஸில் என்ன ஆயிரும் பார்த்தோம்னா, இந்த பிளாக் ஹோல், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ், இந்த மாதிரி ஆகிடும். மிச்சம் இருக்க 90% என்ன ஆகும் பார்த்தோம்னா, ஒயிட் டிராஃப்ஸ்னு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். அது என்ன ஒயிட் டிராஃப்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்மளோட சன் வந்துட்டு எல்லோ டிராஃப், ஓகேவா? ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன தான் பார்த்தோம்னா, ஒயிட் டிராஃப், அதாவது இப்போ இருக்கிற இருக்கிற டெம்பரேச்சரோட வந்து பல லட்சம் மடங்கு வந்துட்டு ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழுத்தத்தோடு வந்துட்டு ரொம்ப அடர்த்திய டென்சிட்டியோடு வந்து இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கூல்டவுன் ஆகிரும். கூல்டவுன் ஆகிற டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட சர்ஃபேஸ் மேலே இருந்துட்டு வந்து நிறையா வந்துட்டு காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து ரிலீஸ் பண்ணுறது எதுவும் பார்த்தோம்னா, இந்த கார்பன். ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம இந்த மில்கி வேவ் கேலக்ஸி, இந்த நம்மளோட சோலார் சிஸ்டம்லாம் ஃபார்ம் ஆகிற டைம் வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு நிறைய டிராஃப்ட் பிளானெட்லாம் இருந்திருக்கு. ஸோ அது மூலிமா வந்து கார்பனில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிறோன்னு வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ் இல்லாமல் வந்துட்டு இன்னும் வந்துட்டு சில ஸ்டார்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாஸ், அதாவது வந்து குறிப்பிட்ட கிலோவுக்கு மேலே, அதாவது குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கார்பன் எலமெண்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 2 சோலார் மாஸ்க்கு மேலே இருக்கிறது வந்துட்டு கார்பன் ஆகும், 2 சோலார் மாஸ் கம்மியாக இருக்க வந்து இந்த கார்பன் காம்பவுண்ட்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாது. ஸோ இந்த கார்பன் காம்பவுண்ட்லாம் ரிலீஸ் ஆகுனா அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹீட் அதிகமாக இருக்கும், தென் வந்துட்டு ரொம்ப டென்சிட்டி, ரொம்ப வந்துட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, சோலார் மாஸ், சோலார் மாஸ்னால் வந்துட்டு எவ்வளோ கிலோகிராம்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 2 × 10⁻³⁰, அதாவது வந்துட்டு 1 போட்டுட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 போட்டோம்னா எவ்வளோ வரும், அதுதான் வந்து 1 சோலார் மாஸ். அந்த மாதிரி வந்து 2 சோலார் மாஸ் இருக்கிற ஸ்டார்ஸ் தான் வந்துட்டு இந்த கார்பனை வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபைனலாக வந்துட்டு, ஸோ எங்கேருந்து இந்த கார்பன் வந்து மெயினாக வந்து வருதுன்னு சொல்லிட்டு வந்து ஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லிவிங் பீயிங்ஸ் எப்படி வந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஃபைன் பண்ணுறவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதே நம்ம வந்துட்டு ஸ்பேஸுக்கு போயிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட சென்டர் வந்துட்டு எதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம், நம்ம எல்லாருமே வந்துட்டு சூரியனோட சென்டர் தானே வந்து சொல்லுவோம், பட் வந்து உண்மையிலே வந்துட்டு அது கிடையாது. ஸோ இந்த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் பேர் என்ன பார்த்தோம்னா, பேரி சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம்னா, நம்மளோட சூரியனோட சர்ஃபேஸில், அதாவது சூரியனுக்கு வெளியில் தான் வந்துருக்கு, சூரியனோட சென்டர் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிராவிடேஷ்னல் வேவ். ஸோ இந்த கிராவிடேஷ்னல் வேவ் மூலயமா தான் வந்துட்டு அந்த இது இருக்குது. எதுக்குற கிராவிடேஷ்னல் வேவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிக்கஸ்ட் பிளானட், லார்ஜஸ்ட் பிளானட் வந்து ஜூபிட்டர் இருக்குல்ல. ஸோ இந்த ஜூபிட்டர்னால வந்துட்டு சூரியன்ட்ருந்து ஜூபிட்டர் வந்து ரொம்ப வந்துட்டு பெருசு, ஓகேவா? ஸோ அது வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு கிராவிடேஷன் இது வந்துட்டு அதிகமாக இருக்கும், கிராவிடேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசனாக வந்துட்டு இந்த சன்னுக்கு நடுவில் வந்துட்டு சென்டர் இல்லாமல் வந்துட்டு சன்னுக்கு சர்ஃபேஸில் வந்துட்டு புல் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது கேட்கவே இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. இப்போ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 மீட்டருக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல தான் சென்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவ்வளோதான் சொல்ல முடியுது, பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜிலாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்து சொல்லிடலாம், அதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் ஒயிட்
பெயிண்ட், அது என்னடா சூப்பர் ஒயிட் பெயிண்ட், ஒயிட் பெயிண்ட் தெரியும் நார்மலாக அந்த வீட்டுக்கெல்லாம், அது என்ன சூப்பர் ஒயிட் பெயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சம்மரில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர்லலாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெள்ளை கலரில் வந்து ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ அது எதுக்குன்னு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது, பட் நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுறது வந்து நல்லா வந்து கூலிங்காக இருக்கிற மாதிரி, அதாவது வந்துட்டு வெயில போனோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகும், பட் வந்துட்டு ஒரு கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாச்சும் கலரில் டார்க் கலரில் போடுற பதில் இந்த வெள்ளை கலர் போட்டு போனால் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பெரியவங்கலாம் வந்துட்டு போடுவாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஒயிட் கலர் வந்துட்டு நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணாது, ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஹீட்டை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வீடு சுற்றி இல்லைனா பில்டிங்கில் வந்து நிறைய பெயிண்ட் வந்துட்டு புதுசுறோம். ஸோ அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 85% வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், மிச்சம் இருக்க 15%ல தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து லைட்டாக தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த சூப்பர் ஒயிட் பெயிண்ட் சொல்கிறாங்களா, ஸோ அது கிட்டத்தட்ட வந்துட்டு 98% வந்துட்டு இந்த ஹீட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடுமாம்மா. ஸோ ஏன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு விசிபிள் லைட் தான் வந்துட்டு எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணும், சில பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் நம்மளால் பார்க்க முடியாது, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், மெயினாக வந்துட்டு இந்த யூவியை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இவங்க ஃபைன் பண்ணியிருக்க வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு யூவிலே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், ஏன்னா வந்துட்டு யூவி லைட் வந்துட்டு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சூப்பர் ஒயிட் பெயிண்ட் வந்து நம்ம பில்டிங்லாம் அனுப்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, இனிமேல் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஏர் கண்டிஷனர்லாம் வந்துட்டு ரன் பண்ணுறது கம்மி பண்ணலாம், எப்பவுமே அந்த ரூம் வந்துட்டு சம்மர்லேயும் வந்து கூலாக இருக்கும். ஸோ இந்த சூப்பர் பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் வந்து எதனால் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு பார்த்தோம்னா, பேரியம் சால்ஸ், ஓகேவா, பேரியம் சால்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டெஃப்லான் அந்த மாதிரி வந்து நிறைய மிக்சரில் வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன்லலாம் வந்துட்டு வரும், அந்த யூவி லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்கின்னுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அது காஸ்ட் எஃபெக்டிவாக ஒன்றுலாம் வந்து காசு கம்மியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேரியம் சால்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டெஃப்லான் வந்து கொண்டு வந்துடும். பாப்பா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த சூப்பர் ஒயிட் பெயிண்ட் வந்துட்டு கமர்ஷியலாக வந்து வந்துடும், தென் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஏர் கண்டிஷனர் அதுக்கப்புறம் ஏர் கூலர்லாம் வந்துட்டு போடுறது வந்துட்டு கம்மியாகிடும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொன்னது ஏதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேற ஏதாச்சும் வந்துட்டு அப்டேட்ஸோட பார்ப்போம், அது வரைக்கும் எப்பவும் போலவங்கிட்டு இருந்து பாய் பாய்.